மருத்துவத்தில் உயிரி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். உயிரி தொழில்நுட்பவியல் மூலமாக புரதங்கள் மற்றும் பாலிபெப்டைடுகளை உற்பத்தி செய்ய முடியும். அதாவது நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது ஆன்டிபடிகள். இந்த ஆன்டிபடிகள் எல்லாமே புரதங்கள். புரதங்கள் பாலிபெப்டைடு பிணைப்புகளால் ஆனவை. இந்த புரதங்களையும் பாலிபெப்டைடுகளையும் உருவாக்குவதற்கு உயிரி தொழில்நுட்பவியல் பயன்படுகிறது. இதனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பெற முடிகின்றது. இரத்த சர்க்கரை சிகிச்சையில் பயன்படும் இன்சுலினை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இரத்த சர்க்கரை என்றால் என்ன? கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிந்து விடும் பொழுது இன்சுலின் சுரப்பது குறைகின்றது. இப்போ இன்சுலின் குறைவாக சுரத்தாலோ அல்லது இன்சுலின் சுரக்காமல் போனாலோ இரத்தத்தில் உள்ள சர்க்கரையானது கிளைகோஜனாக மாற்றப்பட்டு கல்லீரலில் சேமிக்க முடியாது. இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். இதுதான் இரத்த சர்க்கரை நோய் என்கிறோம். இந்த இரத்த சர்க்கரை நோயை குறைக்கணும்னா நமக்கு இன்சுலின் தேவை. இந்த இன்சுலினை நாம் உயிரி தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி ஜீன் குளோனிங் மூலமாக உற்பத்தி செய்கின்றோம். வளர்ச்சி குறைபாட்டை நீக்க வளர்ச்சி ஹார்மோன்கள் பயன்படுகின்றன. இந்த வளர்ச்சி ஹார்மோன்களுக்கு செமட்டோட்ரோஃபிக் ஹார்மோன்கள் என்று பெயர். இந்த செமட்டோட்ரோஃபிக் ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய உயிரி தொழில்நுட்பவியல் பயன்படுகிறது. இந்த வளர்ச்சி ஹார்மோன்கள் பிட்யூட்ரி சுரப்பியின் முன்கதுப்பான அடினோ ஹைப்போபைசிஸிலிருந்து சுரக்கப்படக்கூடிய ஒரு ஹார்மோன் ஆகும். இது செமட்டோட்ரோஃபிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இதை உற்பத்தி செய்ய உயிரி தொழில்நுட்பவியல் பயன்படுகிறது. இதனால் குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாட்டு நோய் நீக்கப்படுகிறது. ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா என்றால் இரத்த உறைதல் குறைபாட்டு நோய் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரத்த உறைதல் குறைபாட்டு நோயை நீக்க இரத்த உறைதல் காரணிகள் பயன்படுகின்றன. இரத்த உயர காரணிகளுக்கு எடுத்துக்காட்டு ஃபைப்ரினோஜன், புரோத்ராம்பின், புரோஅக்சிலிரின். இந்த ஃபைப்ரினோஜன், புரோத்ராம்பின், புரோஅக்சிலிரின் போன்றவைகளை உற்பத்தி செய்ய உயிரி தொழில்நுட்பவியல் பயன்படுகின்றது. திசு பிளாஸ்மினோஜன் தூண்டி. திசு பிளாஸ்மினோஜன் தூண்டி என்றால் என்ன? இரத்த உறைதலை தடுக்கும் காரணிகளுக்கு திசு பிளாஸ்மினோஜன் தூண்டி என்று பெயர். இது இரத்த அடைப்பை தவிர்க்க பயன்படுகிறது. இதனால் இதய நோய்களிலிருந்து இதய நோய் குறைபாட்டை நீக்க பயன்படுகின்றது. இந்த இரத்த உறைதலை தடுக்கும் காரணிகள் சீரைன், புரோட்டியேஸ், அல்டிப்ளேஸ், ரிடிப்ளேஸ், டினக்டிப்ளேஸ் போன்றவை இரத்த உறைதலை தடுக்கும் காரணிகளாகும். இந்த இரத்த உறைதலை தடுக்கும் காரணிகளை உற்பத்தி செய்ய உயிரி தொழில்நுட்பவியல் பயன்படுகின்றது. இதனால் இதய நோயிலிருந்து பாதுகாக்க முடிகிறது. ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் மற்றும் வெறிநாய்க்கடிக்கு பயன்படும் வெறிநாய்க்கடி நோயை தடுக்கும் தடுப்பூசிகள் தயாரிக்க உயிரி தொழில்நுட்பவியல் பயன்படுகிறது. ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் மஞ்சள் காமாலையை உருவாக்கும் நோய். வெறிநாய்க்கடியினுடைய மற்றொரு பெயர் ரேபிஸ். இந்த ரெண்டு நோய்களையும் உருவாக்கும் வைரஸ்களை தடுக்கும் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்ய உயிரி தொழில்நுட்பவியல் பயன்படுகின்றது. ஜீன் சிகிச்சை என்றால் என்ன? குறைபாடுள்ள ஜீனை நீக்கி செயல்படும் ஜீனை வைத்து மரபு நோய்களை சரி செய்தல் ஜீன் சிகிச்சை என்றழைக்கப்படுகிறது. இப்போ குறைபாடுள்ள ஜீனுக்கு எடுத்துக்காட்டு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். அதாவது ஜீன் சிகிச்சை மூலமாக சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், புற்றுநோய், எய்ட்ஸ் நோய் போன்ற நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றன. இப்போ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் என்ற நோயினால் நுரையீரல் மற்றும் செரிமான மண்டலம் சரியாக செயல்படாமல் போய்விடுகின்றது. அப்போ இந்த குறைபாடுள்ள ஜீனை நீக்கி நல்ல ஜீனை அந்த உயிரியில் வைக்கும் பொழுது இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் நோய் குணப்படுத்தப்படுகிறது. இதே போல் கேன்சர் செல்களில் நீக்கி கேன்சரை உருவாக்கக்கூடிய குறைபாடுள்ள ஜீனை நீக்கி செயல்படும் ஜீனை வைக்கும்போது புற்றுநோய் குணப்படுத்தப்படுகிறது. இதேபோல் எய்ட்ஸ் நோயை உருவாக்கும் ஜீன் குறைபாட்டை நீக்கி செயல்படும் ஜீனை வைத்து எய்ட்ஸ் நோய்
குணப்படுத்தப்படுகிறது. இந்த செயல்படும் ஜீனுக்கு ஆர்டிஎன்ஏ அல்லது மறுசேர்க்கை டிஎன்ஏ என்று பெயர். இந்த மறுசேர்க்கை டிஎன்ஏ எஸ்ஸர்சியா கோலை பாக்டீரியா, அதாவது பாக்டீரியாக்களில் காணப்படும் பிளாஸ்மிட் டிஎன்ஏ மூலம் உருவாக்கப்படுகின்றது. ஜீன் சிகிச்சையின் வகைகள் யாவை? ஜீன் சிகிச்சை இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று உடல் செல் ஜீன் சிகிச்சை, மற்றொன்று இனச்செல் அல்லது கருநிலை செல் ஜீன் சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. உடல் செல் ஜீன் சிகிச்சை என்பது உடல் செல்களில் காணப்படும் உடல் செல்களில் செய்யப்படும் ஜீன் சிகிச்சை ஆகும். அதாவது உடல் செல்களில் செய்யப்படும் திருத்தம் உடல் செல் ஜீன் சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. கணையத்தில் உள்ள குறைபாடுள்ள பீட்டா செல்களை செயல்படும் ஜீன்களால் மாற்றி அமைத்து இன்சுலினை சுரக்க செய்தல் உடல் செல் ஜீன் சிகிச்சைக்கு எடுத்துக்காட்டாகும். கணையத்தில் உள்ள குறைபாடுடைய பீட்டா செல் என்பது குறைபாடுடைய ஜீனாகும். செயல்படும் ஜீன் என்பது குறைபாடற்ற பீட்டா செல்கள். இவற்றை கணையத்தில் வைத்து இன்சுலினை சுரக்க செய்தல் உடல் செல் ஜீன் சிகிச்சைக்கு எடுத்துக்காட்டாகும். உடல் செல் ஜீன் சிகிச்சை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. இனச்செல் அல்லது கருநிலை செல் ஜீன் சிகிச்சை, இது அண்ட விந்து செல்களில் செய்யப்படும் ஜீன் திருத்தம் இனச்செல் அல்லது கருநிலை செல் ஜீன் சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் இனச்செல் கருநிலை செல் ஜீன் சிகிச்சை இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. ஏனெனில் ஜீன் சிகிச்சையில் தவறு நிகழ்ந்தால் குறைபாடுடைய குழந்தைகள் உருவாகும். இதனால் இந்த ஜீன் சிகிச்சை தடை செய்யப்பட்டுள்ளது. செல் என்றால் என்ன? உயிரியினுடைய அமைப்பு மற்றும் செயலழகு செல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உயிரியில் காணப்படும் செல்களின் அமைப்புக்கும் அந்த செல்களின் செயல்களுக்கும் காரணமாக இருப்பது செல்களாகும். செல்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று மாறுபாடடைந்த செல்கள், மற்றொன்று குருத்தணுக்கள். மாறுபாடடைந்த செல்கள் என்றால் என்ன? குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு ஏற்றவாறு மாற்றமடைந்த செல்கள் மாறுபாடடைந்த செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ நரம்பு செல்கள் உணர்வுகளை கடத்துகின்றது. இப்போ உணர்வுகளை கடத்துவதற்கு ஏற்றவாறு நரம்பு செல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதய தசைகள் சுருங்கி விரிந்து இரத்தத்தை உந்தி தள்ளும் வேலையை செய்கிறது. அதற்கு ஏற்றவாறு இதய தசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்கின்றன. இன்சுலினை சுரப்பதற்கு ஏற்றவாறு கணைய செல்கள் அமைந்துள்ளன. அதாவது குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு ஏற்றவாறு மாற்றமடைந்த செல்கள் மாறுபாடடைந்த செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ மாறுபாடடைந்த செல்களுக்கு எடுத்துக்காட்டு நரம்பு செல்கள், இதய செல்கள், கணைய செல்கள் போன்றவை மாறுபாடடைந்த செல்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். குருத்தணுக்கள் என்றால் என்ன? குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு ஏற்றவாறு மாறுபாடு அடையாத இளம் செல்கள் குருத்தணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது இளம் செல்கள் குருத்தணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குருத்தணுக்களின் பண்புகள் யாவை? பகுப்படைந்து அதிக எண்ணிக்கையில் செல்களை உருவாக்கும் தன்மை கொண்டவை. குருத்தணுக்கள் மைட்டாசிஸ் செல் புரிதல் மூலமாக பகுப்படைந்து அதிக எண்ணிக்கையில் குருத்தணுக்களை உற்பத்தி செய்கின்றன. இதற்கு சுய புதுப்பித்தல் என்று பெயர். எந்த ஒரு இடத்தில் குருத்தணுக்கள் வைக்கப்பட்டாலும் அந்த குருத்தணுக்கள் பகுப்படைந்து அதிக செல்களை உருவாக்கும். இப்போ இதய தசையில் குருத்தணுக்களை வச்சோன்னா நிறைய இதய தசை செல்கள் உருவாக்கப்படும். நரம்பு செல்ல குருத்தணுக்களை உருவாச்சோன்னா அது பெருக்கமடைந்து நிறைய நரம்பு செல்களை உருவாக்கும். இதுதான் சுய புதுப்பித்தல் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு மாறுபாடடைந்த செல்லாகவும் மாற முடியும். ஒரு குருத்தணுவு நரம்பு செல்லாக மாற முடியும், இதய செல்லாக மாற முடியும், இரத்த செல்லாக மாற முடியும். எந்த ஒரு செல்லாகவும் மாறுபாடடையும் தன்மை கொண்டவை குருத்தணுக்கள் ஆகும். குருத்தணுக்களின் வகைகள் யாவை? குருத்தணுக்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று கருநிலை குருத்தணுக்கள், மற்றொன்று முதிர் கருத்தணுக்கள் குருத்தணுக்கள். கருநிலை குருத்தணுக்கள் என்றால் என்ன? கருக்கோளத்தில் காணப்படும் செல்கள் கருநிலை குருத்தணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கருநிலையில் கருக்கோளத்தில் காணப்படும் செல்கள் எந்த வகை செல்களாகவும் மாற்றமடையும் தன்மை கொண்டவை. இந்த கருக்கோளத்தில் உள்ள செல் எடுத்து இரத்த செல்லை வச்சோன்னா அது இரத்த செல்லாக மாறும். கல்லீரலில் வச்சோன்னா கல்லீரல் செல்லாக மாறும். அப்போ எந்த வகை செல்லாகவும் மாற்றமடையும் தன்மை கொண்ட குருத்தணுக்கள் கருநிலை குருத்தணுக்கள் ஆகும். மற்றொன்று உயிர் முதிர் குருத்தணுக்கள். இந்த முதிர் குருத்தணுக்கள் உடல்
உடலக்குருத்தணுக்கள் என்றழைக்கப்படுகின்றன. இவை ஆம்னியாட்டிக் திரவம், தொப்புள் கொடி, எலும்பு மச்சை ஆகியவற்றில் காணப்படுகிறது. ஆம்னியாட்டிக் திரவம் என்பது இப்போ கருப்பையில் காணப்படும் பனிக்குட திரவம் தான் ஆம்னியாட்டிக் திரவம் என்றழைக்கப்படுகிறது. அதாவது குழந்தை கருப்பையில் தலைகீழாக இருக்கும், அது தலைக்கு கீழே ஒரு பனிக்குடம் என்ற நீர் நிரம்பிய ஒரு பை போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. இது ஒரு சாக் அப்சர்வர் போல செயல்படுகிறது. அதாவது அதிர்வுகளை தாங்கக்கூடிய மெத்தையாக பயன்படுகின்றது. இப்போ குழந்தையினுடைய தலையை அதிர்விலிருந்து பாதுகாக்கும் மெத்தையாக ஆம்னியாட்டிக் திரவம் பயன்படுகின்றது. இந்த திரவம் மேலும் குழந்தைகளுக்கும் தாய்க்கும் இடையே வேதிப்பொருட்களை கடத்துவதற்கு பயன்படுகின்றது. அந்த ஆம்னியாட்டிக் திரவத்தில் இருந்து எடுக்கப்படும் செல்கள் முதிர் குருத்தணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து தொப்புள் கொடி, குழந்தையையும் தாயையும் இணைக்கக்கூடிய தாய் சேய் இணைப்பு திசு தொப்புள் கொடி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தொப்புள் கொடியில் காணப்படும் செல்களும் முதிர் குருத்தணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து எலும்பு மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜையில் காணப்படும் அதாவது மூட்டுக்கள் காணப்படும் பகுதிகளில் எலும்பு மஜ்ஜை காணப்படுகிறது. இந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து இரத்த செல்கள் உருவாக்கப்படும். இப்போ இந்த எலும்பு மஜ்ஜையில் உள்ள குருத்தணுக்களிலிருந்து இரத்த செல்களை உருவாக்க முடியும். அதாவது இரத்த வெள்ளையணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், இரத்த தட்டுக்கள் போன்ற இரத்த செல்கள் உருவாக்கப்படுகின்றன. இப்போ ஆம்னியாட்டிக் திரவம், தொப்புள் கொடி, எலும்பு மச்சை போன்றவற்றில் காணப்படும் குருத்தணுக்களுக்கு உடல குருத்தணுக்கள் அல்லது முதிர் குருத்தணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குருத்தணு சிகிச்சை, பழுதடைந்த செல்களை நீக்கி அந்த இடத்தில் குருத்தணுக்களை வைக்கும் பொழுது புதிய செல்கள் உருவாக்கப்பட்டு நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றன. இப்போ குருத்தணு சிகிச்சைக்கு எடுத்துக்காட்டு பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சிமர் நோய். பார்க்கின்சன் நோய் என்றால் என்ன? இது உடல் நரம்பு செல்லில் ஏற்படும் ஒரு பாதிப்பு ஆகும். அதாவது மூளையில் உள்ள நரம்பு செல்களில் ஏற்படும் பாதிப்பினால் இந்த பார்க்கின்சன் நோய் உருவாகிறது. இதனால் உடல் செல்களினுடைய இயக்கம் படிப்படியாக குறைகிறது. இப்போ நாம் நடக்கும்போது காலும் கையும் லேசாக வீசி நடப்போம். இந்த பார்க்கின்சன் நோய் இருப்பவர்களுக்கு நடக்கும்போது கைகள்லாம் ஆடாது. இப்போ உடலினுடைய உறுப்புகளினுடைய இயக்கம் படிப்படியாக குறைக்கப்படும். இதுதான் பார்க்கின்சன் நோய் என்று அழைக்கப்படுகிறது. இது முதியவர்களில் ஏற்படக்கூடியது. அடுத்து அல்சிமர் நோய், இது முதியவர்களில் ஏற்படும் ஒரு நோய். வயசாகும் போது நரம்பு செல்கள் புதுப்பிக்கும் திறனை இழக்கின்றன. இதனால் இந்த அல்சிமர் நோய் உருவாகிறது. இது ஒரு மறதி நோயாகும். ஒரு சில நேரம் வயசானவங்க அவங்க வேறு யார் வீட்டுக்குள்ளேயாவது போயிடுவாங்க, அது அவங்க வீடுன்னு தெரியாமல் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அல்லது வீடு தெரியாமல் அங்கங்கே திரு திருவாக சுற்றி அலைவாங்க, அவங்களுக்கு மறந்து போயிடும். வீட்டில் உள்ள பேர குழந்தைகள், மகன், மகா இவங்களுடைய பேரெல்லாம் கூட மறந்து போயிடும். யாருமே தெரியாது நீ யாருன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஏற்படுகின்ற மறதி நோய்க்கு தான் பேர் அல்சிமர் நோய். இப்போ நரம்பு செல்கள் பழுதடைவதால் இந்த நோய் ஏற்படுகிறது. இந்த நோயை குணப்படுத்த நரம்பு குருத்தணுக்கள் பயன்படுகின்றன. இந்த கருக்கோளத்திலிருந்து எடுக்கப்படும் செல்கள் அல்லது ஆம்னியாட்டிக் திரவம், தொப்புள் கொடி, எலும்பு மஜ்ஜை போன்றவற்றில் இருந்து எடுக்கப்படும் செல்களை எடுக்கப்படும் குருத்தணுக்களை நரம்பில் வைத்தோன்னா அது நரம்பு செல்களாக மாற்றமடையும். அப்போ நரம்பு குருத்தணுக்களை பயன்படுத்தி பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சிமர் நோயை குணப்படுத்த முடியும். இப்போ குருத்தணுக்களினுடைய பயன் என்ன அப்படின்னா, இப்போ வளர்க்கப்பட்ட குருத்தணுக்கள் நம்ம ஆய்வக குருத்தணுக்கள் வேகமாக பகுப்படையும் தன்மை கொண்டவை, சுய புதுப்பித்தல் தன்மையை கொண்டவை. அப்போ குருத்தணுக்களை நாம் முதல்ல ஆய்வகத்தில் வளர்த்து அதை குடல் செல்களில் வச்சோன்னா அது குடல் செல்களாக மாற்றமடையும். கல்லீரல் செல்லாக மாற்றமடையும். இதய செல்ல வச்சோன்னா அது இதய செல்லாக மாற்றமடையும். நரம்புல வச்சோன்னா நரம்பு செல்லாக மாற்றமடையும். ரத்தத்தில் வச்சா ரத்த செல்களாக மாற்றமடையும். தசையில் வைத்தால் தசை செல்களாக மாற்றமடையும். அப்போ எந்த ஒரு செல்லாகவும் மாற்றமடையும் திறன் கொண்டது குருத்தணுக்கள் ஆகும்.
தேங்க்யூ.